எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிளாசிக் ஃபார்எவர். இன்னைக்கு நம்ம ஒரு பிளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ சும்மா ரேண்டமாக இன்னைக்கு நான் என்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். என்னோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் நான் நார்மலாக என்ன பண்ணுவேன். அப்புறம் சும்மா நிறைய பேர் வந்து விளாக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, அதனால தான். ஸோ நிரும்பவும் இருக்கா இந்த விளாகில் தூங்கிட்டு இருக்கா, அவள் வந்ததுக்கப்புறம் அவளும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பா. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். சேனல் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலையை எழுந்ததும் ஃபஸ்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் ருட்டீன். நம்ம ஸ்கின் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இல்லைனா நாள் முழுக்க என் ஃபேஸில் வந்து எண்ணெய் வழிஞ்சிட்டே இருக்கும். ஸோ சிடிஎம் ருட்டீன் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இன்றைக்கி நான் என்ன ஃபாலோ பண்ண போகிறேன்னா ஃபேஸ் வாஷ்க்கு சார்கோல் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் வாவோடது. அடுத்து டோனருக்கு வந்து ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ருட்டீன் தான், 5 மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு. ரெகுலராக ஃபாலோ பண்ணோம்னா ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும். ஸோ டோனருக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த ருட்டீன் வந்து ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஸ்கின் வந்து கிளியராக அப்புறம் அழுக்கு இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக லிப் பாம் யூஸ் பண்ணி லிப்பை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேர் சீரம் வந்து போட போகிறேன், ஏன்னா தலை குளிச்சிருந்தேன் நேற்று. ஸோ அதனால் சிக்காக இருக்கும் முடி. ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் கேரையும் நம்ம வந்து பார்த்துடணும். காலையில் சீரம்க்கு வந்து நம்ம டிஐஒய் சீரம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ணுறேன். என் நேரம் பம்பாட்டில் வந்து வேலை செய்யலை. ஸோ அதனால் அது கூட போராடிக்கிட்டு இருக்கேன் நான். ஒரு சில நேரத்தில் இப்படி தான் ஸ்ப்ரே பாட்டில் பம்ப் பாட்டில்லாம் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ ஏன்னா அது போய் ஸ்டக் ஆகிக்கும் போல இருக்குது. ஸோ இப்போ இந்த சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹோம்மேட் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த சீரம் தான் நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. நான் கடையில் இது வரைக்கும் சீரம் வாங்கினதே கிடையாது. ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா தெரியும், அப்ளை பண்ண பக்கத்துக்கும் அப்ளை பண்ணாத பக்கத்துக்கும் வித்தியாசம். ஸோ நான் ரெண்டு சைடும் சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பெரிய பல் சீப்பு வச்சு சிக்கி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி நான் பின்னல் பின்னாமல் விட்டுட்டேன். ஸோ ஹேர் வந்து செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸாம் தான் எழுத போகிறோம். ஸோ நிறைய பேர் நான் என்ன படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வந்து படிக்கிறேன். ஸோ 3rd இயர் லாஸ்ட் செமஸ்டர் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட கடைசி எக்ஸாம் தான் வந்து இன்னைக்கு. ஸோ அதனால தான் சும்மா விளாக் எடுக்கலாம்னு நினச்சேன், அதிலே எக்ஸாமும் வருது. ஸோ நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் வந்து ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் சுடிதார் வந்து போட்டு ரெடி ஆகிருக்கேன். மேடம் வந்து ரொம்ப சின்சியராக படிச்சுட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக. ஐயோ, வீடியோவை இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கிறேன், இல்லைனா எடிட் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். பிடிக்க வரல, ட்ரை பண்ணல வச்சுருக்கலாம். சரி பரவாயில்ல. காலையில் என்ன விளையாட்டு கேட்டுறாங்க? இங்கே ஒரு மேடம் ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 1 வீக்காக. 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வேற போயிட்டாங்க, அதனால கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு படிச்சுட்டு இருக்கா. இருங்க, அவளுக்கே தெரியாம நான் காமிக்கிறேன். நல்லா படிக்கிறீங்க போல. லேப்டாப் தான், பவர் பேங்க் தான், போனை தான் அம்மா எடுத்துட்டு போயிட்டா. லேப்டாப்ல நாங்க கோலம் போட்டிருக்கோன்னு யாரும் நினைச்சது வேணாம். லேப் ஃபுல்லா எறும்பாயிடுச்சு. அந்த எறும்பு போறதுக்காக நோ என்ட்ரி வந்து போட்டு வச்சிருக்கோம். அந்த கீபோர்டுக்கு நடுவுல வந்து எறும்பு ஓடி போயிடுது, அதனால ஒரு நாள் நோ என்ட்ரி போட்டா அது துடைக்காம அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹோம்ஒர்க் வந்து எழுதிட்டு இருக்கா. என்ஜாயிங்களா? சூப்பர்ல, சம்மர்ல அப்படியே சூப்பரா பீச்ல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. வேற லெவல் என்ஜாய் பண்றதானே. பெரிய அரசியல்வாதி துண்டு போடாம இருக்கு, ரொம்ப இருக்கு திடி. அதனாலதான் டீ தூங்க போட்டேன். அதனால அது அத்தனை நாள்ல வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு வந்து இப்ப கிளாஸ் ஆக்சுவலாக வந்து வாட்ஸ்அப்பில் ஆக்டிவிட்டிஸ் வந்து அனுப்பிட்டுருக்காங்க. ஏன்னா போன வருஷம் நம்ம படித்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருப்போம் இல்லையா, அது ரீகால் பண்ணுற விதமாக வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் வந்து கூகுள் மீட்ல வந்து கிளாஸஸ் ஆரம்பிக்க போது இப்போ வந்து ஆக்டிவிட்டிஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீ பேசும்போது வீடியோ நிறுத்தினா சரி போதும், எவ்வளோ நேரம் பேசுவேன். என் சேனல் இது ஒன்றும் உன் சேனல் கிடையாது, நீ அதுக்கு விளாக் எடுத்துப்போம். இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பட்டு மாட்டியா? ஓகே பாய்.
பாய். நான் போய் வீடியோ எடுக்க போறேன். ஜாலியா சூப்பரா நீ உட்கார்ந்து படி. நான் எப்படி வீடியோஸ்க்கு ரெடி ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன். ரொம்ப பெரிய மேக்கப்லாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம எவ்ரிடே மேக்கப் லுக்னு நம்ம சேனலில் போட்டது தான். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே ஃபோனை கையில் பிடிக்க முடியல. ஆமாம் அழகு மூஞ்சி தான் எடுக்கிறேன், ஆனால் அசிங்கமான மூஞ்சி தான். இந்த ட்ரைபாடு வாங்கினாலும் வாங்கினோம், ரொம்ப சீன் போடுறா இவ. ஆக்சுவலா அந்த ட்ரைபாட் நானும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். சரியா நம்ம போய் படிப்போம். வாய் மேலே சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிட்டேன். சோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னேன், எக்ஸ்பிரஷன் அண்ட் கன்ஸ். என்ன பொலப்பு இது? 7 hours later இந்த லாக்டோகெலமைட் லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். சோ மாய்ஸ்சரைசர் போட்டா கொஞ்சம் டல் ஆகுற மாதிரி இருக்கும். இது வந்து தீர போகுது. இப்போதான் பார்க்கறேன். இந்த லோஷன் வந்து கொஞ்சமா இந்த அளவுக்கு எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். சோ ஆயிலி ஸ்கினுக்கு வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி இதோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு. வேணும் என்றால் செக் பண்ணிக்கோங்க. ஷார்ட் எக்ஸ்பிரஷன் நீ படிக்கிறேன் தெரியும். ஃபேன் போடல நான் வீடியோ எடுக்கிறதுனால, அதனால இப்படி பூதம் மாதிரி இருக்கு க்ரீம் போடுறது. ஸோ நான் ஃபேன் போட்டுக்கிறேன். லாக்டோகெலமைனோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுதான் நான் வந்து என்னோட எவ்ரிடே மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவேன். அடுத்து ஒயிட் டவுனோட பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போவுமே பான்ஸ் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி அது தீந்துருச்சு, அதனால் இந்த ஒயிட் டவுனோட பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வந்து ஐலைனர், ஐலைனருக்கு வந்து இந்த டேஸ்லரோட ஐலைனர். இது வந்து பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். இதுதான் நானும் பல வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐலைனர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஸ்காரா, இதுவும் டேஸ்லரோட மஸ்காரா தான். ஸோ மஸ்காரா போட்டாலே ஐக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்டான லுக் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து லிப்பை திரும்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். காலையில் ஸ்கின் கேர் பண்ணும்போது லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட நியூட் லிப்ஸ்டிக்கு. சொல்லப்போனால் இது ஒரு லிப்ஸ்டிக் தான் வந்து என்கிட்ட இருக்குது. இனிமேல் தான் லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ்லாம் நான் வந்து வாங்கணும். ஸோ அடுத்து இப்போ வந்து ஃபுல்லாக நம்மளோட ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த இடத்தோட இந்த இடம் வந்து நல்லா இருக்கு. ஸோ ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஒரு ஹாஃப் பூனி டைல் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தா சொல்லுங்க, நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆள் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம இயர்ரிங்ஸ் வந்து போட்டுட்டு வீடியோ வந்து எடுக்கலாம். இதுதான் நம்மளோட சிம்பிளான ப்ரிப்பரேஷன். அதுவும் சத்தமாக பேசணும்னா நான் வேற எடிட்ல கஷ்டப்படுறேன். என்ன இயர்ரிங் போடலாம்? எடுக்கணும் லாங்காக போட்டால் நல்லா இருக்கும். Two thousand years later. இந்த இயர்ரிங்ஸ் தான் வந்து போட போறேன். மேட்சா இருக்கும், ஆனா கீழே பேண்ட கட்டினாதானே தெரியும் எப்படி மேட்சா இருக்கும். அதெல்லாம் கட்டக்கூடாதுரா, வீடியோட பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ரெடி ஆயிட்டோம். பொட்டு மட்டும் வைக்கணும், இல்லனா அம்மா கேவலமா திட்டுவா. அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் ஃபேன் நிறுத்தினதுக்கே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த முகரையோட தான் வீடியோ எடுக்க போறேன். ஸோ வீடியோ எடுத்துட்டு வந்து உங்களை மேக் பண்ண தொடரி காமெடியா இருக்கு. இந்த துணி ஏதாவது ஒண்ணு தரேன், நம்ம கை வச்சு வச்சு நமக்கு வரப்போகுது. தொடச்சிரு. ஐயோ நான் வேற சாப்பாடு வேணே படிக்கும்போது அப்புறமா உள்ள போய் எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. சார்ஜர் எடுத்துருவா போ. சார்ஜ் சார்ஜ் நீ போட்டுக்க.
அடுத்து நான் வந்து வீடியோ எடுக்க ரெடி ஆயிட்டேன். ரொம்ப சீன் போடுறேன்ல அப்படின்னா இல்லை. ஸோ நான் இப்போ உங்ககிட்ட நான் ஒரு ப்ராடக்ட் வந்து காமிக்க போகிறேன், அதனால தான் இப்போ அங்கே வந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி குப்பிட்டோட ஒரு சிட்ரஸ் பாடி மிஸ்ட். ஸோ பாடி மிஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாளில் நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்ருக்கீங்க ஆஃபீஸ்லேயே, இப்போ நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து வேலை செய்கிறீங்க. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்குறதுக்கு இந்த சம்மரில் ரொம்ப வேர்க்கும் இல்லையா, அதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாடி மிஸ்ட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு காலி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து சிட்ரஸ் ஃப்ளேவர், சிட்ரஸ்னால் வந்து லெமன் ஃப்ளேவரில் வந்து இருக்கும். ஸோ லெமன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மாவே நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்மெல் வந்து நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்கும், இதுவும் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ பாடி மிஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்லேயே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணலாம், எந்த ஒரு பாதிப்பும் வந்து வராது. ஸோ இது வந்து சென்ட் கிடையாது. இப்போ நான் வந்து வேலை செய்ய போகிறேன் இல்லையா, ஏன்னா வீடியோ எடுக்க போகிறேன், அடுத்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு டயர்டாக இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். நிறுக்கிட்ட வந்து சீன் போட்டுட்ருக்கேன் வந்து படிக்கிறான்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கோட அப்ளை பண்ணலாம், குளிச்சு டெம்பிள் பார்த்து நெக்கோட இந்த ரீஜனில் இங்கே அப்ளை பண்ணி ரப் பண்ணிக்கலாம். ஆ வாசம் சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் ரிஸ்ட் ரீஜனில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பிளாக் வீடியோவில் பர்ஃப்யூம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், அதே தான் இந்த ரெண்டு ரீஜன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணாலே நல்லா வாசனையாக இருக்குது. ஸோ நமக்கு சம்மர் இப்போ சம்மர் ஸ்கின் கேரில் சொல்லியிருந்தேனோ, ஸ்கின் கேர் ஹேக்ஸு சம்மர் ஹேக்ஸு. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான், இப்போ கொஞ்சம் ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்வோம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸுக்கு உண்மையாகவே இந்த பாடி மிஸ்ட் வந்து வர்த்தாக இருக்கும். பட் ஸ்மெல் வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாலாம் இருக்காது, நீங்கள் அப்பப்போ வந்து உங்களுக்கு எப்போலாம் அந்த ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் வேணுமோ அப்பப்போ நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா எப்படி வீட்டிலே பண்ணலாம், அந்த வீடியோக்கான இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோ தான் எடுத்து எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னோட ஹேர் வந்து அந்த வீடியோவில் சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கிறது காரணம் இந்த ஹேர் ஸ்பா நான் பண்ணதுனால தான், நீங்களும் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அம்மா படிக்கணும் இல்லைனா ஸ்நாக்ஸ் கிடையாது ஓகேவா, அம்மா கிட்ட சொல்லி நிறுவோட சேனல் இட்ஸ் மை டைம் சொல்லிட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அவ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுலயும் நாங்க வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய அப்லோட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான் நேரம் முக்காவாசி ஹோம் ஒர்க் வந்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம், சேட்டை பண்ணிட்டு இருந்தா அவளுக்கே தெரியாமல் இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ்லாம் இருந்ததுன்னா ஜாலியாக காலையிலே படிச்சு முடிச்சுட்டு அந்த டேவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே வச்சுட்டிங்கன்னா தலைவலி தான் ஆகும். இங்கே எல்லாரையும் நாங்கள் இன்னொரு பிளாக் வீடியோலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி வீடியோலையோ பார்க்குறோம். பாய். இந்த வீடியோல வரவே இல்ல. உங்களை என்னைய சேர்த்து பேசாத. உங்களை நான் அவங்கள சொன்னேன், உன்னைய சொல்லல. ஓகேவா, டோன்ட் வரி. ஏய், உங்க எல்லாரையும் நாங்க அடுத்த வீடியோல நாங்கன்னு சொன்னாதா பண்ணி என்னைய சேர்த்து. நானே என் போனும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. படி, சாரி, நீ வந்து படி, நான் வந்து அடுத்த வீடியோல பாக்கேன். பாய் பாய்.